Hi friends! நம்ம வீட்டில் சக்க சீசன் தீந்துங்க ஏன்னா இனி மரத்தில் ஒரே ஒரு சக்கை தான் கிடக்குது அதுவும் குட்டி சக்கை அழுகிய நிலையில் கிடக்குது அதனால இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள லாஸ்ட்டு சக்கை ஸோ இது வந்து நம்ம எப்படி வெட்டியது இதில் வந்து என்னெல்லாம் சக்கையில் வந்து என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் எந்த டிஷ்ஷெல்லாம் பண்ணலாம் ஸோ எதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சக்கையை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் சக்கை பழம் சாப்பிட்ருக்குதிங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு நாளத்துக்கு முன்னாடியே பறித்து போட்ட சக்கங்க அது வந்து பார்க்க வந்து எடி பழுத்த மாதிரி தான் இருந்த மரத்தில் இருந்து ஆனால் எடுத்து பார்த்தா சின்ன சக்கை அதுவும் பிதுங்கவும் மாட்டேங்குது அதனாலேயே அது கொஞ்சம் நாள் பழுக்க போட்டு அதுக்கப்புறம் பிதுக்கி பதச்சு நல்லா பிதுங்கிச்சிங்க சரி நம்ம தான் சக்கை பழுத்துட்டேன்னு வெட்டினோம் ஆனால் சக்கையை பாருங்களாம் நல்லா பழுக்கவே இல்லை ஆனால் இந்த பருவம் தான் சக்கை வந்து சாப்பிட வந்து நல்லா அழகாக இருக்குங்க எனக்கு ஃபேவரெட்டு ஏன்னா இந்த பருவம் வந்து நல்லா பழுக்காமல் பழுத்த சுவை இருக்கும் ஆனால் வந்து இந்த ஒரு அது மாதிரி குலையாது ஏன்னா இது வந்து வறுக்க சக்கை எவ்வளோதான் பழுத்தாலும் குழையாது இருந்தாலும் இது வந்து கரும்பு மாதிரி சாப்பிட கரு கருன்னு இருக்குங்க எப்போதுமே நம்ம வந்து சக்கை பழத்தை வந்து வெட்டும் போது வீட்டுக்கு உள்ள வச்சு வெட்டாதுங்க ஏன்னா அதில் அறக்குப்பட்டனா போவ கஷ்டம் அப்படி நீங்கள் வெட்டுறதா இருந்தாலும் பழைய துணி இல்லாட்ட சாக்கு துண்டு அப்படி ஏதாவது போட்டு வெட்டுங்க அதுக்கப்புறவு கிட்ட வந்து எதாவது சௌரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க சௌரினா நம்ம வந்து கதம்பை வந்து இந்த தேங்காய் வெட்டும் போது அதில் வந்து கதம்பைக்குள்ளே வந்து ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம சவுரின்னு சொல்லியும் அந்த சவுரி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சில ஏதாவது ஒரு ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு சக்கப்பழம்னா அரைக்கு இல்லாமல் இருக்கும் இல்லாமல் எல்லாமே அரைக்கோட தாங்க இருக்கும் இல்லாட்டா கிட்ட வந்து ஒரு பேப்பர் துண்டாத்து வச்சுக்கோங்க நல்லா நீட்டாக அறக்க தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டா நீங்கள் வந்து ஒன்று சோலை பிக்கும்போது கையாம்படம் அறக்காயிரங்க இழுத்து இழுத்து வரும் சாப்பிடக்கே கடுப்பாக இருக்கனா பார்த்துக்கோங்களா இன்றைக்கி வந்து இந்த பழத்தை வந்து ஃபுல்லாக வெட்டது என் தம்பி தான் ஏன்னா நீங்கள் பாருங்களாம் வெட்டும்போதே போதே தெரியலையே அது வந்து எவ்வளோ நீட்டாக வெட்டி அப்போ அது கண்டிப்பாக என் தம்பியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து நிறைய உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் சக்கை பழம் நிறைய இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு கத்தி வந்து அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க முக்கியமா சக்க பழத்தை வெட்டக்கு முன்னாடி கையிலையும் கத்திலையும் எண்ணெய் தடவுங்க அப்போ தான் அது வந்து அந்த அளவுக்கு கத்திலெல்லாம் அறக்க ஓட்டாது இப்போ எங்கள் கத்தியை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எண்ணெய் தடவ மாட்டோம் சக்கப்பழம் வந்தாலே அதை எடுத்து போட்டு வெட்டி உடனே தின்னியே தான் பழத்தோடனே தின்னியே தான் எங்கள் வேலை அதுதான் சக்கப்பழம் வந்து நிறைய தின்னவும் கூடாது ஏன்னா வந்து வயிறு சரியில்லாமல் ஆகும் ஆனால் இதில் என்ன ஒரு யூஸ்னா பழத்தை மட்டும் எல்லாமே யூஸ் பண்ணலாங்க பூஞ்சிலேருந்து அதோட தோடு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பழத்தை நம்ம தின்னும் நம்ம நிறைய வகையான கூட்டு கறி டிஷ்ஷு அது இதுன்னு வைக்கலாம் அதே மாதிரி அதோட கொட்டையை பார்த்தீங்கன்னா சக்க கொட்டையை வந்து உங்களுக்கு எதுவுமே நீங்கள் வைக்காட்டால் கூட சும்மா அதை வறுத்து கூட தின்னலாம் வறுத்து தின்னலாம் சும்மா அதை அவுச்சி தின்னலாம் ஒரு தவையல் மாதிரி கூட்டு மாதிரி வச்சு தொட்டு சாப்பிடுறது அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க இதோட பூஞ்சியை கூட நிறைய பேர் வந்து பொறிச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு வயிற்றுக்கு பிடிக்காது ஆனால் இதோட பூஞ்சி எல்லாமே மாடு கொடுக்கலாங்க முக்கியமா இதுல ஒரு விஷயம் என்னன்னா குளிச்சக்கு முன்னாடி வந்து நீங்க சக்கையை சாப்பிடக்கூடாது போறீங்கன்னா குளிச்சுட்டு வந்த அப்புறம் தான் சக்கையை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது யான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சல பண்ணுங்க ஸோ எல்லா வீட்லேயுமே ஒரு பாவம்னு ஒன்று இருப்பாங்க எல்லா பாவம் நம்ம அம்மா மாருங்க தான் எங்கள் அம்மா தான் இது எல்லாத்தீச்சோளையுமே அடத்து வச்சது நாங்கள் வந்து திண்ணை தான் செய்வோம் அதுவும் எங்கள் சக்க வந்து சூப்பராக இருக்குங்க தின்னக்கே வந்து அழகாக இருக்கும் நல்லா சதையெல்லாம் நல்லா கட்டியாக வேறு லெவலில் இருக்குங்க கரும்பு மாதிரி கரு கருன்னு இருக்கும் திண்ணக்கு இதோட நீங்கள் சக்க கொட்டையை வந்து யூஸ் சக்க கோட்டைக்கு மேலே இருக்கிய ஒரு வெள்ளை கலர் மாதிரி ஒரு தோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அதை எடுத்துகிட்டு நல்லா காய போடுங்க காயை போ கழுவி காயை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து நீங்கள் பருக்கலாம் அவிக்கலாம் என்ன கூட்டு இதில் நிறைய டிஷ் பொரியல் வடை எல்லாமே செய்யலாம் ஓகே சி கைஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்